இந்தியாவில் ஒரே நாளில் 61,408 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. எனினும் கொரோனாவிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 75.27% உயர்ந்துள்ளது. உயிரிழப்பு விகிதமும் 1.85% குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நேற்று ஒரே நாளில் 61,408 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 31,06,348 அதிகரித்துள்ளது. 23,38,35 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் இதுவரையில் 57,542 பேர் உயிரிழந்துள்ளனர். 710,771 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 171,859 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 488,271 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் 22,253 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 14,517 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 69,212 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 2,895 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 11,778 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 145,388 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4,300 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திரப்பிரதேசத்தில் 89,742 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 260,087 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 3,282 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 20,394 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 37,645 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 223 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 83,567 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 189,564 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4,683 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 5,975 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 379,385 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 6,047 பேர் குணமடைந்ததால் இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை 319,327 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 97 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 6,517 அதிகரித்துள்ளது. சென்னையில் நேற்று மேலும் 1,298 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 2,35,84,259 அதிகரித்துள்ளது. 8,12,517 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,60,82,104 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 58,74,146 பேர் பாதிக்கப்பட்டு 180,604 பேர் உயிரிழந்துள்ளனர். 31,67,063 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 36,05,783 பேர் பாதிக்கப்பட்டு 114,772 பேர் உயிரிழந்துள்ளனர். 27,09,638 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 956,749 பேர் பாதிக்கப்பட்டு 16,383 பேர் உயிரிழந்துள்ளனர். 770,639 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 609,773 பேர் பாதிக்கப்பட்டு 13,059 பேர் உயிரிழந்துள்ளனர். 506,470 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.